அப்படியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளின மிகை கோடை வடிவி நற்பயில் வளமுறை இடையே வேல் வேல்முருகன் வேல் முருகனு கரகரோகரா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் ஒரு வேலை வாய்ப்புக்கு வேண்டி ரொம்ப இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா அவருக்கு வேலை கிடைக்காம இருந்துட்டுருக்கு அவர் எந்த இடத்துல போனாலும் நிரந்தரமாக வேலைகள் இல்லாமல் இருந்துட்டுருக்கு அவரும் யோசிச்சு 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 பத்து இடத்துல இடத்துல வேலைக்கு போகிறோம் வேலை ஒன்றும் நிரந்தரமாக தெரில அதுக்கப்புறம் ஒரு தடவை ஹாரஸ்கோப்பை வந்து பார்க்க வந்திருக்கா பெங்களூரில் அப்போ சொல்லியிருந்தேன் இவளுக்கு வந்து வேலை இல்லாமல் இவருக்கு தொழில்தான் நிரந்தரமாக கிடைக்கும் தொழில் தான் நிரந்தரமா சாமி இவர் எங்கே போய் தொழில் பண்ணுவோம் வேலையிலேயே சிறந்த வளங்களே எங்கே தொழில் பண்ண போகிறோம் ஒன்றும் அப்படி அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா அவளுடைய அப்பாவுடைய அண்ணன் அதான் பெரியப்பா அவர் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ண ஆரம்பித்தார் ஸோ அவருக்கு போய் இவர் உதவிகரமாக இருந்துகிட்டு இருந்தார் கொஞ்சம் நாளாக உதவிகரமாக இருந்ததுக்கப்புறம் அவர் இவருக்குன்னு தனியாக சில கஸ்டமர்ஸை கொடுத்து நீ இனிமேல் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கார் டெய்லி கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி சிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இப்படி பண்ண ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்து இப்போ ஓரளவுக்கு நல்ல சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருது அவள் அம்மா ஃபோன் பண்ணும்போது நாங்கள் அன்னைக்கு வந்துருந்தோம் ஒரு வேலை வாய்ப்பை பற்றி கேட்டிருந்தோம் சாமி நீங்கள் சொன்ன நம்ப மாட்டால் ரொம்ப வந்தால் இப்போ ஒரு இடம் வாங்கலான்ட்டு இருக்கோம் பாருங்கள் வேலை இல்லாமல் தடுமாற்றம் ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லை சொந்த தொழில் பண்ணலாம் பண்ணினா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னோம் அப்பா அவள் நம்பலை ஆனால் கரெக்டாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சொந்த தொழில் யதார்த்தமாகவே அமைஞ்சது கடைசியில் இப்போ இடம் வாங்குற அளவுக்கு பகவான் வச்சுருக்கார் அதுதான் ஸோ ஆக அந்த மாதிரி நிறையா பேர் அப்போ சொன்னான் சார் அப்போ சொல்லும்போது நான் அதை நினச்ச கூட பார்க்கல என் பிள்ளை இப்படி வருவான்னு இன்றைக்கி பரவாயில்ல சார் அவனுக்கு சொந்தமாக இடம் வாங்குற அளவுக்கு நம்ம வந்துவிட்டோம் சார் ரொம்ப சந்தோஷம் சார்னு சொன்னோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் நிறையா சில மாற்றங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது தெரிந்து கொள்ள முடியுறது சரி இன்றைக்கி குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஓம் வித்யா கணபத்தையே நமக கணபதியில் பல ஸ்வரூபங்கள் இருக்குது அதில் படிப்புக்குண்டான விநாயக பெருமான் ஓம் வித்யா கணபதையே நமக ஓம் வித்யா கணபதையே நமக கோயம்புத்தூரில் காந்தி பார்க்கில் தண்டாயுதபாணி ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வித்யா கணபதிங்கிற விநாயக பெருமான் காந்தி பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் வித்யா கணபதி இருக்கார் ரொம்ப விசேஷமானது ஒரு படிப்பை அருளக்கூடியவர் ஞாபக சக்தியை அருளக்கூடியவர் குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான கணபதி ஓம் வித்யா கணபத்தையே நம்ம வித்யா கணபதியை வேண்டினா ரொம்ப விசேஷம் நேற்று நான் கேட்ட கேள்வி பார்த்துட்டேன்னா அதாவது நிறையா பேர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார் அதாவது செந்திலாண்டவர் என்று முருகனுக்கு ஆறுபடை வீடுகளில் சொல்லக்கூடிய தெய்வம் யார் திருச்செந்தூர் முருகப்பெருமான ஆலயம் திருச்செந்தூர் முருகப்பெருமான ஆலயம் தான் செந்திலாண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயமாக இருக்குது நிறையா பேர் இதுக்கு நிறையா விடையை கொடுத்துருந்தால் ரொம்ப சந்தோஷம் சரி இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா பெரிய முருகன் அந்த பெரிய முருகன் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போவா தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி அந்த பெரிய முருகன் கோயில் எங்கே இருக்குது கோல்டு கலரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் பின்னாடியே மலை இருக்குது அங்கே வேல் வச்சு பூஜை பண்ணுவாள் எந்த நாட்டில் அந்த முருகன் இருக்க அந்த முருகன் எந்த நாட்டில் இருக்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அந்த மலைக்கு உண்டான பேர் என்ன இதை தான் இன்றைக்கி கேள்வியாக நம்ம வைக்கிறோம் இது ஒரு ஆன்மீக கேள்விகளாக இன்றைக்கி கேட்குறோம் சரி நீங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய புதுவங்க முதல்ல கமெண்ட்ஸில் போடுங்கோ பெரிய முருகப்பெருமான் அதாவது கோல்டு கலரில் பெரிய முருகப்பெருமான் இருப்பார் எந்த நாட்டில் இருக்கார் அப்படிங்கிறத போடுங்கோ அதை நாளைக்கு உண்டான நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோடு நம்ம நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஒரு டீச்சர் என்ன பண்ணுறா ஒரு குழந்தைகளுக்கு சில பொம்மைகள் கொடுக்குறேன் மூணு குழந்தைகளுக்கு மூன்று விதமான பொம்மைகள் கொடுக்குறா இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷு டிஃப்ரென்ஸ் வந்து நீ கண்டுபிடி அதே சமயத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் அதில் ஒரு கருத்து வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே அந்த பொம்மைகள் மூணையும் பார்த்த உடனே அது அந்த குழந்தைகள் சொல்லிட்டு மேடம் மேடம் இந்த க இந்த இந்த இதுக்கு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்ணில் ஓட்டை இருக்குது காதுகளில் ஓட்டை இருக்குது மூக்கில் ஓட்டை இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு இந்த பொம்மையை சொல்கிறான் ஸோ இன்னொரு பொம்மையை அதே மாதிரி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு கண் காது மூக்கு தலைப்பகுதியில் ஒரு ஓட்டை இருக்குதுன்னு இன்னொரு பொம்மையை சொல்கிறான் இன்னொரு பொம்மையை எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன்னா இது கண் காது மூக்கு வாய் தலை இதில் ஒரு ஹோல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு இன்னொரு குழந்தை சொல்கிறான் அப்போது எல்லாத்துக்கையிலும் த்ரெட்டு கொடுத்து அந்த த்ரெட் எடுத்து நீ வந்து போட்டு இது போ போட்டு மற்ற வழியில் எடுக்கணும்னு சொன்னோன்னே தலையில் போட்டு காது வழியில் எடுக்கிறது அதே மாதிரி மூக்கு வழியில் எடுக்கிறது காது வழியில் எடுக்கிறது இது மட்டும் வந்துன்னு இருக்குது ஆனால் வாய் வழியில் அந்த ஹோல் இல்லாததுக்கு எடுக்க முடியல ஆனால் இந்த வாயில் ஹோல் இருக்குது பார்த்திங்களா அந்த பொம்மைக்கு போட்ட உடனே காது கூடி அந்த நூல் எடுக்க முடியறது மூக்கு கூடி எடுக்க முடியறது கா அதே மாதிரி பார்த்துட்டு காது கூடி எடுக்க முடியுது தலை கூடி எடுக்க முடியாது கண் கூடி எடுக்க முடியிறது அப்போ அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா குழந்தைகளே அதாவது நம்ம வந்து கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் தப்பு கிடையாது காதால் கேட்குறோம் தப்பு கிடையாது ஒரு விஷயத்தை மனசில் யோசிக்கிறோம் தப்பு கிடையாது ஆனால் பேசும்போது கவனமாக இருக்கணும் எதை பார்த்தையோ அதை அப்படியே சொன்னாலும் அதில் ரொம்ப அர்த்தமாக பார்த்து சொல்லணும் அதனால் எப்போ ஒரு மனுஷனுக்கு நம்ம வாயில் அதாவது லூஸ் ஸ்டாக்ஸ் ஓட்ட வந்துருத்தோ போச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இந்த வாய் பயன்படுத்தணும் ஏன்னால் பேசும் பொழுது பெரியவங்கக்கிட்ட அதே சமயத்தில் நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல அம்மா அப்பா கூட பிறந்தவாகட்ட யாரையும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது ரொம்ப கவனம் என்பது தேவை அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம மனுஷன் வாழ்க்கையில் நம்ம எதார்த்தமாக சில பேர்கிட்ட சட்டுன்னு பேசிடுவோம் ஆனால் சே இந்த சொத்துக்காக என் தம்பிகிட்ட இப்படி பேசிவிட்டனேன் இதுக்காக இப்படி பேசிவிட்டேனே என்னோடய தங்கச்சிகிட்ட இப்படி பேசிட்டேன் அக்காட்ட இப்படி பேசிட்டேன் அம்மாட்ட இப்படி பேசிட்டேன் அப்படின்னு கே நினச்சம்பா அப்படி எதாவது இருந்ததுன்னா உடனே கூப்பிட்டு பேசிடுங்க தெரியாமல் பேசிட்டேன் நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு பேசுங்க சொந்த பந்தங்கள்லாம் கிடைக்காது இல்லையா